நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகிற ஃபைனல் மேட்ச் 2021 இந்த ஃபைனல் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிம் சைஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்துக்காக விளையாடுவார். டி கான்வே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கை உடஞ்சி போச்சு, அதனால் அவர் இன்றைக்கி ப்ளே பண்ண மாட்டார். அதே போல் விக்கெட் கீப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ வேர்டு போன மேட்ச் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணவும் வச்சார் அப்படி தான் சொல்லணும். அதே போல் பேட்டிங்கில் வந்து பாருங்கள், டேவிட் வார்னர் இவரோட லேட்டஸ்ட் அதாவது ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40 ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. செட் ஆகிடுச்சுன்னா 100 அடிச்சிடுவார், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்கும். கேன் வில்லியம்சன் அதாவது கேன் வில்லியம்சன் பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, பார்ப்போம் இந்த மேட்ச். பட்டு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது, பார்க்கலாம் அதையும். அதே போல் டி மிச்சல் மிச்சல் பொறுத்தளவுக்கு நியூசிலாந்துக்காக சூப்பராக வந்து இதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. மார்ட்டின் கப்டேல் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க் பவுலிங்கில் நிற்பாரா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ அதனால் மார்ட்டின் கப்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டீம்லேயும் யூஸ் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு சில டீமில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆரோன் ஃபின்ச் ஃபின்ச் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிலிப்ஸு அதே போல் ஸ்டீவன் ஸ்மித்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கியாக நம்ம வந்து எடுத்துக்கணும், ஏன்னா ஸ்மித்தும் நல்ல பிளேயர், பிலிப்ஸும் நல்ல ஒரு பிளேயர் தான். இவரை வந்து கிராண்ட் லீக்கில் நம்ம இம்பார்ட்டன்ட் பிக்காக நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் ஜெமி நீஷம் நீஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் கண்டிப்பாக அருமையாக இருக்கும், அதில் எந்த ஒரு வித சந்தேகமே இல்லை. இன் ஜெமி நீஷம் வந்து எல்லா டீம்லேயும் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. கிளென் மேக்ஸ்வெல் ஸோ இன்றைக்கி ட்ராக் அதாவது பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அதிகமாக விக்கெட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டு விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல்லையும் நம்ம எல்லா டீம்லேயுமே நம்ம பிக் பண்ணியே ஆகணும். அதே போல் மிச்சல் மார்ஸ் இவரோட பேட்டிங் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பலமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு அவரோட பேட்டிங் இருந்துக்கிட்டு இருக்குது. மிச்சல் மார்ஸ் இன்றைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸை வெளிக்கொண்டு வருவாராங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். சாண்ட்னர் பிச்சு ஸ்பின்னருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ சாண்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சில விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுபோல் அவரோட பர்சன்டேஜ் பிக்கிங்கும் 12 தான் இருக்குது. கிராண்ட் லீக்கு நல்ல ஒரு பிக்கிங்காக மிச்சல் சாண்ட்னர் இன்றைக்கி இருப்பார். ஸ்டோயினிஸ் ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவர் ஆர்டரில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர், ஆல்ரவுண்டரு கூட தேவைப்பட்ட ஓவர் கூட போடுவார். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஸ்டோயினிஸு கிராண்ட் லீக் பிக்கிங்கில் இவர் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ பவுலிங்கில் வந்து ஐ சோதி. ஸோ ஸ்பின்னருக்கு முக்கியத்துவம் இந்த பிச் கண்டிப்பாக கொடுக்கும். சோதி தயவுசெய்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ட்ரெண்ட் போல்ட் பொறுத்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்துக்கு கண்டிப்பாக வந்து எப்போயுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டு வேறு, ஸோ கண்டிப்பாக கப்பல் ஆஃப் அதாவது ஒரு சில விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீம் சவுதி சவுதி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, இதுக்கு மாதிரி நிறைய மேட்ச்சில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு சவுதி. இன்றைக்கி விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பிக்கிங் நல்ல பிக்கிங்காக இருக்கும், ஏன்னா 42% தான் அவர் எடுத்திருக்காங்க டீமில். ஓகே, ஆடம் ஜாம்பா எல்லா டீம்லேயுமே கண்டிப்பாக வச்சுருங்க. ஜஸ்ட்டு ஜாம்பாவோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இன்றைக்கி இருக்கும். சரியா, வைஸ் கேப்டன் கூட டிஃபால்ட்டாக கூட ட்ரை பண்ணனாலும் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி அவருக்கு இந்த பிச் கை கொடுக்கும். ஸ்டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூசிலாந்துக்கு எதிராக அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ளே பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். T20 எதிராக ஸ்டார்க் அந்தளவுக்கு நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடல. அதே போல் ஸ்டார்க்குக்கும் கப்தில் ஸோ இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கப்தில் ஸ்டாண்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். சரி ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மில்னி இவர் என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரில. ஸோ ஏதோ ஒரு மேட்ச் ஆனால் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. கிராண்ட் லீக்கில் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பேட் கமின்ஸ் வேறு லெவல், வேறு லெவல் பவுலர். ஜஸ்ட்டு 16% தான் எடுத்துருக்காங்க. முடிஞ்சால் எல்லா டீம்லேயுமே கிராண்ட் லீக்கில் ஒரு ஆப்ஷனாக எல்லா டீம்லையுமே கேப்டனாக நம்ம இவர் யூஸ் பண்ணலாம். ஜே ஹேஸ்லிவுட் நல்ல பிக்கிங்காக இருப்பார் இன்றைக்கி. ஸோ ஏன் சொல்கிறேன்னா 30% தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அவர் வந்து பவர் பிளேயர்லேயும் நல்ல ஒரு போடக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு பவுலர், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கிங்காக இருக்கும் இன்றைக்கி ஜேஸ் ஹேஸ்லிவுட்டோட தான். இப்போ நீங்கள் டீம் ஒன்று தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டீம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேத்யூ வேர்டு எடுத்திருக்கேன், வார்னர், வில்லியம்சன், மிச்சல், மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், ஜெமி நீஷம், ஸ்டார்க், போல்ட், ஜாம்பா, ஐ சோதி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆடம் ஜாம்பா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் டேவிட் வார்னர் கிட்டே நான் வந்து கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். எடுத்துருக்கிற டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான டீம் தான், சரியா? நான் வந்து உங்களுக்கு டீம் ஒன்றில் ஜாம்பா வைஸ் கேப்டன் நான் போட்டிருக்கேன், வார்னர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நான் போட்டிருக்கேன். ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்டிப்புளாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டீம் ரெண்டு நான் குளோன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கேப்டன் நம்ம வார்னர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம்ல, டீம் ரெண்டு நம்ம காப்பி பண்ணி கேன் வில்லியம்சன்கிட்ட மாற்றுறோம். அதே போல் தான் டீம் மூணு மிச்சல்கிட்ட அதை காப்பி பண்ணி மிச்சல்கிட்ட வந்து வேறு கேப்டன் நம்ம கொடுக்குறோம். டீம் நாலு மேக்ஸ்வெல்கிட்ட கேப்டன், டீம் அஞ்சில் மிச்சல் மார்ஸ்ட்ட கேப்டன், டீம் ஆறில் ஜெமி நீஷம் அவர்கிட்ட நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் அதுக்கடுத்து வந்து காப்பி பண்ணி ஸ்டார்க்கு வந்து நம்ம கேப்டனை போட்டிருக்கோம். அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஐ சோதி நம்ம கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கோம்னா க்ளோன் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம்னு பாருங்கள், மிச்சல் மார்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், சரிங்களா? மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்தில் கொண்டு வந்து நம்ம கேப்டன் நம்ம போடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்தில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக வேறு ஒரு பிளேயர் புதுசாக வந்து ஸ்மித்து, ஸோ ஸ்மித்தை கூட நம்ம வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து அவரை நம்ம கேப்டனாக போடலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 டீம் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்டன் ரொட்டேஷன் மூலியமாக நம்மளால் ஈஸியாக நம்மளால் வின் பண்ண முடியும். அதே போல் தான் ஜாம்பா, ஜாம்பா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி தான் ஜாம்பா வந்து நம்ம வைஸ் கேப்டன் நம்ம வச்சுக்கலாம். அதே இது நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஐ சோதிக்கிட்ட நம்ம வந்து எல்லா டீம்லேயும் நம்ம வைஸ் கேப்டன் நம்ம யூஸ் பண்ணலாம். பிளேயிங் லெவன் வந்ததுக்கப்புறம் நான் டெலிகிராமில் நான் வந்து டீம்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.